குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரவணி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஒரு சில நோய்களோட தாக்கம் கொஞ்சம் அதிகப்படவே இருக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறது, ஜுரம் வரது இருக்கும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்துட்டு எல்லா கிளைமேட்லேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைனா சைனஸ் ஆஸ்மா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு என்னால் ப்ரீத்தே பண்ண முடியல, நைட்லாம் நெபுலைசர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் வந்துட்டு இன்னர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதே போல் இந்த சீசன் வந்துச்சுன்னா தலை குளிக்கிறதே அவாய்ட் பண்ணுறவங்க, தொடர்ச்சியாக மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் இது மாதிரி பார்த்துருப்பீங்க. இது மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சைனஸ் நாற்பட்ட சைனஸ் அதிகமா இருக்கும் கிளைமேட்டும் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சில்னஸ் வந்து நம்மளுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக பாடி வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இன்டர்னல் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த சூட்டை கிளப்பி விட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா. திடீர்னு வந்து யூரின் வந்து எரிச்சல் வர்றது, திடீர்னு வந்து யூரின் போகிற இடத்துல அரிக்கிறது, திடீர்னு யூரின் போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து செவேர்னு செவந்த நிறத்தில் யூரின் வரும், இல்லை ஒரு மாதிரி டார்க் எல்லோ கலரில் யூரின் வரும். இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம இந்த குளிர்காலங்களில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஹையாக நம்மளுக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இன்டர்னலாக நமக்கு சூட்டையும் நம்மளுக்கு கிளப்பி விடுது. அதே மாதிரி வெயில் காலங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூரின் வந்து ரொம்ப திக்காக ஒரு மாதிரி எல்லோயிஷாக டார்க் எல்லோயிஷாக போகிறதையும் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கப்போ கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹீட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் லைனிங்கில் போய் நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு போய் நல்லா அஃபெக்ட் பண்ணி அங்கேயும் நம்மளுக்கு ஹீட்டை வந்து நம்மளுக்கு ஏற்றி விடும். அப்படி ஹீட் வந்து நம்மளுக்கு ஆகிறப்ப தான் சைனசைட்டஸ் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. சைனசைட்டஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 ஜோடி காற்றறைகள் குழிகள் இருக்குது பார்த்தீங்களா, கேவிட்டிஸ் சைனஸ் கேவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் எபிதீலியம் லைனிங்கை வந்து நம்மளுக்கு அங்கே வந்து நம்மளுக்கு ஹீட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அது இன்ஃப்ளமேஷன் நம்மளுக்கு ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு நீரும் சளியும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து அந்த கேவிட்டிஸ்குள்ளே நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கும். சில பேர்த்துக்கு ட்ரெயின் அவுட் ஆகி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாச குழாய், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த தொண்டை பகுதி, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாசோஃபாரிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரக்கியா விண்டு பைப் சுவாச குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அந்த சுவாச குழாய் தான் நம்மளுக்கு நிறையா பிரிஞ்சு ரெண்டு பக்கமும் வந்து நம்மளுக்கு லங்ஸ்குள்ளே நம்மளுக்கு போகுது. அது வழியாக தான் நம்மளுக்கு காற்று வந்து நம்மளுக்கு உள்ளே போயிட்டு நம்மளுக்கு வெளியே வருது. அந்த சுவாச குழாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வளையம் மாதிரி ரிங் ரிங்காக ஃபார்ம் ஆகி அது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பைப்ஸ் தண்ணி விடுற பைப்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு க்ரீன் கலர் பைப்பு, அதில் ரிங் ரிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நடுவில் வந்து மசில்ஸ்னால செப்பரேட் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு அந்த அந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா அதை வந்து கிரிப்பாக பிடிச்சிட்டு நிற்கும் சுவாச குழாயை. அப்போ நம்மளுக்கு வளையம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். மசில்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, அலர்ஜி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலும் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு இருக ஆரம்பிச்சிரும், டைட்டாக ஆரம்பிச்சிரும். அங்கங்கே முடிச்சு போட்ட மாதிரி அந்த சுவாச குழாயினுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே நேரம் ஒரு சில இடத்துல அப்படியே டைட்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல விரிஞ்சிருக்கும், ஒரு சில இடத்துல டைட்டாக இருக்கும் விரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இர்ரெகுலராக ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். அப்படி அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது தடை வந்து ஏற்படும். சில பேர்த்துக்கு நல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா மியூக்கஸும் ப்ரொடியூஸ் ஆகி வந்து அது நல்லா அடைச்சிக்கும், சுவாச குழாயும் தடிமன் ஆயிரும், வீங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து மூச்சு தடை வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனால அங்கேயும் நம்மளுக்கு அந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுனால ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகி அங்கே உள்ள ப்ராங்கஸ் அந்த டியூப்பில் உள்ள செல்ஸையும் நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆக்கிடும், இன்ஃப்ளமேஷன் ஆக்கி வச்சிடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூக்கஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
மியூக்கஸ்னால் நம்மளுக்கு அந்த சளி அந்த கோழை வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கோழை பார்த்திங்க அப்படின்னா அது ப்ரொடியூஸ் ஆகிறது அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு தேங்கிக்கும். லங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எம்டி கேவிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் சளி வந்து நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சளி வந்து அப்படியே நம்மளுக்கு மேகமூட்டை மாதிரி அப்படியே நல்லா ஒரு மாதிரி டார்க்காக நம்மளுக்கு ஷேடோஸ் மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி சளி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். நுரையீரல் ஒரு மாதிரி நம்மளுக்கு சளி உள்ள தேங்க ஆரம்பிச்சது அப்படின்னா சொத சொதன்னு ஒரு மாதிரி ஈரத்தன்மை வாய்ந்த மாதிரி தான் இருக்கும். அது நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயர்லேயும் சில பேர்த்துக்கு வந்து ஃப்ளூயிடு ஃபார்மேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்கப்போ ஃப்ளூயிட் மைல்டாக இருக்கப்போ நம்மளுக்கு ஸ்கேன் எக்ஸ்ரேல அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் வீசிங் ஆஸ்மா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மைல்டாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் ட்ரபிளோட சேர்த்து இருமல் இருமுறப்போ வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி அடர்ச்சளி மாதிரி அவங்களுக்கு இருக்கும். நெஞ்சு இறுக்கி பிடிக்கிறது, டைட்னஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். வீசிங் வந்து சிவியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஆஸ்மாவில் நம்மளுக்கு இருக்கும். இதை தான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். மூச்சு வந்து திணறி எடுக்கிறது, மூச்சு விடுறதுக்கும் மூச்சு வாங்கிறதுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மூச்சு எடுக்கிறது தான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். சிவியர் ஃபார்ம் ஆஃப் சைனசைட்டிஸ் வந்து சளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள் பட்டு நம்ம வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அது சைனசைட்டிஸாக மாறும். அந்த சைனசைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் ஆஸ்மா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அலர்ஜி நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த டைம் வந்து நம்மளுக்கு அக்ரவேட் ஆகி நம்மளுக்கு பிரதிபலித்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பின்னாடி நம்மளுக்கு என்ன இதில் கொண்டு போய் விடும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்ம சளியை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம், சளியை பார்த்துக்காம விட்டுருப்போம் அப்படின்னா ஒரு 20-30 வருஷம் இல்லை 40 வருஷம் தாண்டி இப்போ இயர்லி நிறைய பேர்த்துக்கு ஃபுல்லாகவே இந்த சைல்ட்ஹுட்லேருந்து சளி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அடல்ட் ஏஜில் சளி இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தப்போ ஒரு 15 to 20 இயர்ஸ் இல்லாட்டி 30 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து அந்த சளியை வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் நிறையா வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். என்னென்னலாம் அப்படின்னா இந்த நிமோனியா, ப்ளூரல் எஃப்யூஷன், இந்த மாதிரி நிமோனைட்டிஸ், இந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகள், பிராங்கியெக்டாசிஸ் முக்கியமாக, அட்டிலெக்டாசிஸ் முக்கியமாக, இந்த மாதிரி லங்ஸில் வந்து ஃபைப்ரோட்டிக் ஸ்கார்ஸ் மாதிரி மாறுறது, ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி மாறுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வியாதிகளில் கொண்டு போய் விட்டுறோம். ஆஸ்மா வந்து நம்ம சரியாக நம்ம குணப்படுத்தாமல் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஆஸ்மா பல வருஷமாக வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு 20-30 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பிராங்கியெக்டாசிஸ் கண்டிஷன், ஃபைப்ரோட்டிக் ஸ்கார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வந்து எம்ஃபைசிமேட்டஸ் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஏதாவது லங்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து சிவியர் ஆயிரும், கண்டிஷன் வந்து ரொம்ப வர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வீசிங் ட்ரபிள் இருக்குது, சளி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலே நம்ம குணப்படுத்திட்டோம் அப்படின்னா லங்ஸ் வந்து நல்லா கிளியர் ஆயிரும், லங் ஃபீல்ஸும் நல்லா கிளியர் ஆயிரும், சளி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடும். எப்போதுமே மந்தம் பிடிச்சாதான் சளி வந்து உருவாகும். மந்தம் பிடிக்காத அளவுக்கு நம்ம செரிமானத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி டைஜஷன் நல்லா நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே சளி வந்து நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா சளி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மந்தில் நம்மளுக்கு சளி இல்லாத மாதிரி தெரியும். தொடர்ந்து ஒரு 3 சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்மாவாக இருக்கட்டும், சைனசைட்டிஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும், வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவும் செய்யாது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் வந்து சாந்திங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சாந்தி? எனக்கு. உங்க வயசுமா? என்னோட வயசு வந்து 62. ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சரி. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். என்ன ப்ராப்ளம் இருக்கு? கேஸ் வகுப்பு ஃபுல்லா கேஸா இருக்கும், எதுவுமே சாப்பிட முடியல. ஒரு பருப்பு வகைகள், பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, காராமணி எதுவுமே சாப்பிட முடியலைங்க. சாப்பிட்ட உடனே தீவிரமாக மாட்டேங்குது, மேல மேல வந்துட்டு இருக்குது, கேஸ் ஃபுல்லா இருக்கு. கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே வகுப்பு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. உடம்பு ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்குது. இந்த புரோட்டீன் சாப்பிட்டாதானே எலும்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும், புரோட்டீனும் சாப்பிட முடியறதில்ல. கடுக்காய் தோல் வந்து எவ்வளவு எடுக்கறீங்க?
ஒரு ஸ்பூன் நைட்ல சுடு நீர் குடிச்சு. சரி, சில அது நார்மலா வந்து ஒரு சில உடம்புக்கு நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். சரியா, ரொம்ப சிவியர் மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அட் டைம் சில பேர் வந்து 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் வரைக்குமே எடுத்தாதான் நல்லா ஃப்ரீயா போகும். சரியா, அது ஓகேவா இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கோயம்புத்தூர்ல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. லாக்ஸ் பவுடர் நைட்டு வந்து எடுக்கக்கூடிய அந்த லாக்ஸேட்டிவ் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்தால் மட்டும் போதும். நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு ரிலீவ் ஆயிரும். சரியா, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னாவே கூடவே சேர்ந்து அந்த குடலில் வந்து நிறைய காற்று வந்து நிறையா இருக்கும். சரியா, அந்த காற்று தான் நம்மளுக்கு மேலே எழும்பி வந்து வயிறு ஃபுல்லாக நம்மளுக்கு அடைச்ச மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பசி வந்து சுத்தமாக ஏற்படுத்தி விடாது. 2 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வயிறு அப்படியே ஒரு மாதிரி மந்தமான மாதிரி, வயிற்றுல கள்ளக்கட்டி போட்ட மாதிரி வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஆகிடும். அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் தான், கேஸ் ட்ரபிளும் சேர்ந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும். சரியா, இது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் கேஸ் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. மலச்சிக்கல் வந்து நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு குடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட்டும் நம்மளுக்கு வந்து ஏற்படும். தண்ணி சுத்தமாக நம்மளுக்கு வறண்டு போயிடும். குடலில் வந்து ஒரு நல்ல திரும்ப திரும்ப நம்மளுக்கு தண்ணி நல்லா உறிஞ்சி மலம் வந்து வறண்டு இறுகி போயிடும். அதனால தான் அது வெளியே வராமல் சிரமப்பட்டுட்டே இருக்கும். சரிங்களா, அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கேஸ் வந்து அந்த கோலன்லேருந்து நம்மளுக்கு அப்படியே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த குடல்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மலத்துலேருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படியே நம்மளுக்கு ஒன்று குடல் வழியாக நம்மளுக்கு ஒளையும். சில பேர்த்துக்கு அப்படியே ஒளையிற மாதிரி வயிறுக்குள்ளே அப்படியே அந்த இது நகர்ந்து ஓடுற மாதிரி ஒளையும் பார்த்தீங்களா. பவல் லூப்ஸில் சில பேர்த்துக்கு வந்து அப்ஸ்கர்ட் பவல் கேஸ் அப்படின்லாம் சொல்லி ஸ்கேன்லலாம் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த பவல்ஸ், பவல்ஸ்னாவே குடல், அந்த குடலில் சுற்றி வந்து நம்மளுக்கு கேஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு தேங்கியிருக்கும். அதுதான் நம்மளுக்கு மேலே நம்மளுக்கு பிரதிபலிச்சு பிரதிபலிச்சு நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வந்து நுரையீரலை போட்டு அமுக்கிறது, சில பேர்த்துக்கு வந்து நெஞ்சை இறுக்கி பிடிக்கிற மாதிரி அமுக்கிறது, சில பேர்த்துக்கு அங்கங்கே வாய்வு பிடிக்கிறது, சில பேர்த்துக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங், இது எல்லாமே இந்த வாய்வுனால தான். சரியா, அது நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும். வேறு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. சரிங்களா, நீங்கள் தாராளமாக ப்ரோட்டீன்ஸு பயிர் வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ப்ரோட்டீன் பயிர் வகைகள் எல்லாமே வந்து காலையிலையும் மதியத்தும் நம்ம வந்து எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். நைட் வந்து எடுக்கக்கூடாது. நைட் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு கேஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதோடு சேர்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, பெருங்காயத்தை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி க்ளூ மாதிரி நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும். நல்லா போட்டு நல்லா கரைச்சி விட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும். சரியா, பெருங்காயத்தூள் அதை கரைச்சி அது வந்து அப்படியே கொஞ்சம் குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு 3-4 ஏப்பம் வந்துச்சுன்னா அந்த ஏர் ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறிடும். கொஞ்சம் பசிச்சு நம்மளால் சாப்பிட முடியும். அதே மாதிரி நைட்டுக்கு அந்த லாக்ஸேட்டிவும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சமைக்கிற அந்த பயிர் வகைகள் அந்த மாதிரி ஏதாவது சமைச்சிங்க அப்படின்னா நல்ல வெள்ளைப்பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இஞ்சி அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. ஈவினிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் வந்து டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சுக்கும் தனியா மல்லி இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டுமே வந்து சரிசம அளவு எடுத்துக்கோங்க. சுக்கு வந்து தோல் நீக்கிய சுக்கை வந்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாவையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து வச்சு 2 50-50 கிராம்ஸ் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நாட்டு வெள்ளமோ இல்லை பனை வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வந்து ஆட் பண்ணி அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த சுத்தமாக உங்களுக்கு அந்த கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்காது. நல்லா நம்மளுக்கு செரிமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எந்த ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் எதுவும் நம்மளுக்கு ஏற்படாது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழ சாறு அது ஒரு 5 ml இல்லாட்டி 10 ml, இஞ்சி சாறு வந்து ஒரு 5 ml இல்லாட்டி ஒரு 10 ml, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா அதோடைய சாறு ஒரு 5 ml இல்லாட்டி 10 ml இது வந்து எடுத்துக்கலாம். மூணுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேன் கலந்து ஹாட் வாட்டர் கலந்து ஒரு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் கலந்து அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும்
நல்ல டைஜஷன் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். உடம்புல ஏதாவது அப்நார்மலாக ஊளச்சதை, வெயிட், கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நல்ல நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி ஓடிடும். சரியா, நல்ல டைஜஷன், நல்லா பசி எடுக்க எடுக்க நம்மளால நல்லா சாப்பிட முடியும், நல்ல டைஜஷனும் நம்மளுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே நார்மல் ஆயிரும். சப்போஸ் அவங்களுக்கு இன்னும் சரியாகலை, ரொம்ப ஓவரா கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, நேரில் கூட வந்து பாருங்க, நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரியான நோய்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து சைனஸ் ஆஸ்மா பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ சைனஸ் ஆஸ்மா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? என் பேர் சாந்தி மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எங்க பொண்ணுக்காக மேடம். அவங்க வயது என்னமா? அவங்க வயசு 25 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் தேவி சரவணியா இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் எங்க பொண்ணு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது மேடம். இருக்கா? தைராய்டு எதுவும் இல்லைங்க மேடம். எதுவும் இல்லைல்ல. சரி, ஓகே. 1.5 இயர்ஸ் தானே அது, ட்ரை பண்ண சொல்லுங்க, நேச்சுரலாகவே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி ஈஸியாக கன்சீவ் ஆகுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து பாதாம் பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 5 பருப்புலேருந்து 10 பருப்பு வரைக்கும் சரியா நல்லா ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு காலையில் வந்து அதை எடுத்து அதோட தோலை ஃபுல்லாக நல்லா உரிச்சிட்டு அவங்களையும் 5 பருப்பு சாப்பிட சொல்லுங்கள், அவங்க கணவரையும் 5 பருப்பு வந்து டெய்லி சாப்பிட சொல்லுங்கள் சரியா. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து மதியமோ இல்லை காலையிலையோ ஏதாவது ஒரு ஃபார்மில் கேரட்டை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம், மென்று சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஜூஸ் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, அது வந்து இவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி ஒரு மாதுளம்பழம் அப்படி இல்லாட்டி செவ்வாழைப்பழம் சரியா, தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தாவே பெண்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கன்சீவ் ஆயிரும். 48 நாள் வந்து செவ்வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாவே நம்மளுக்கு கன்சீவ் ஆயிரும். அந்தளவுக்கு செவ்வாழைப்பழத்துக்கும் நல்ல ஒரு இன்ஃபர்டிலிட்டியை வந்து போக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது சரிங்களா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். பண்ணிவிட்டு அத்திப்பழம், நல்ல இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாமே வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கூடி வரும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாகும். இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா இளவறுப்பாக நல்லா வறுத்துட்டு அதையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு 1 ஸ்பூன் அளவு டெய்லி வந்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ ஏதாவது ஒரு நேரம் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு கன்சீவ் ஆயிரும், பீரியட்ஸும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். சப்போஸ் ஜென்ஸுக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, செமன் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது, செமன் கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு, செமன் வந்து ரொம்ப நீர்த்துவமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகுறது தடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அவங்களுக்கும் ஒரு செமன் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லிடுங்க. எடுத்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் மீறி உங்களுக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னாலும் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து இருக்குது. இன்ஃபர்டிலிட்டியை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. எங்களோட மருத்துவமனையில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்ஃபர்டிலிட்டிக்காக, சில பேர்த்துக்கெலாம் வந்து செமன் கவுண்ட்டே வந்து சுத்தமாகவே இருக்காது, அசுஸ்பர்மியா கண்டிஷன்ஸ்லலாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கே ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு, அதனால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி ஏதாவது பிசிஓடி ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லை சில பேர்த்துக்கு கர்ப்பப்பையில் வந்து நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி
இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, நம்மளுக்கு அந்த குழந்தை தங்கிறது வந்து நம்மளுக்கு தடை வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வரி பண்ணிக்காமல் இருக்க சொல்லுங்கள். மனசு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு, வரி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே ஈஸியாக வந்து டக்குன்னு கன்சீவ் ஆகிடும். மனசில் போட்டு நிறைய ப்ரெஷர் இன்னும் ஆகலை ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரெஷர் எல்லாமே நம்ம மைண்டில் போட்டு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னாலும் ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகாது, தள்ளி போயிட்டே இருக்கும். ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படி இருக்கப்போ கன்சீவ் ஆகி அந்த கரு வந்து வளரக்கூடிய அந்த ஒரு பொட்டன்ஷி வந்து நம்மளுக்கு ஏற்படாமல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இன்ஃபர்டிலிட்டிக்காக நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, குழந்தையின்மைக்காக நல்ல ஒரு சிகிச்சை முறைகள் இருக்குது. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆயிரும். சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. இப்போ ஆஸ்மா சைனஸ் பற்றி பேசணும்னா, ஆரம்ப காலகட்டத்தில் யாருக்குமே அவங்களுக்கு ஆஸ்மா வந்திருக்கு சைனஸ் வந்திருக்குன்றது புரியாது. இது மாதிரி ஒரு சளிக்காலம் இருந்திருக்கும், தொடர்ச்சியான சளி இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. மெடிசன் செலுத்த பிறகு கியூர் ஆகிட்டு திரும்ப திரும்ப வரும்போது தான் அவங்களுக்கு நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்ற ஒரு எண்ணம் வரும். நார்மல் சளி தொந்தர்வுக்கும் இந்த ஆஸ்மா சைனஸ்க்கும் உள்ள வேறுபாடு என்ன, எதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டறியலாம் இந்த பிரச்சனை நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு? ஓகே, இப்போ நார்மல் சளி இருந்துச்சு அப்படின்னா நல்லா சளி பிடிக்கும், இருமுவாங்க, இருமல் வரும், வெளியே கோழை வரும், மூக்கிலேருந்து சளி தன்னால் நம்மளுக்கு ஊற்றும். சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர் மாதிரி ஊற்றிட்டே இருக்கும். ஆனால் நார்மலாக சளி பிடிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 days நல்லா நீர் மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சளி வந்து நம்மளுக்கு க்ரீன் கலரில், லைட் எல்லோ கலரில் அது மாதிரி நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே நம்மளுக்கு நீர் மாதிரி வந்து அப்படியே நம்மளுக்கு சப்ரஸ் ஆயிரும், அப்படியே போயிடும். இதுதான் நார்மலான ஒரு சளி. நார்மல் சளி இருக்கப்போ சில பேர்த்துக்கு வந்து இருமல் அந்த மாதிரி கூட சில பேர்த்துக்கு இருக்கலாம், சில பேர்த்துக்கு ஃபீவர் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 week to 10 days வந்து தானே வந்து சளி பிடிச்சி அதுவே வந்து நம்மளுக்கு சரியாயிரும். இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 to 5 days நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு சரியாயிரும். இது ஒரு நார்மலான சளி. சில பேர்த்துக்கு சளி அடிக்கடி வந்து ஏற்படும், அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு சரியாயிரும். அதே சளி பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு இருமுனாலும் சளி வந்து வெளியே வராது, உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த இருமல் சளி எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு லங்ஸ்குள்ளே அப்படியே இருந்துகிட்டே இருந்து மூச்சு திணறலை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். சாதாரண சளியும் ஒரு சில பேர்த்துக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்படுத்தி விட்டு 1 or 2 days இல்லாட்டி 3 days சரியாயிரும். ஆனால் அந்த வீசிங் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சளி சாதாரணமாக கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டா கூட உடனே அன்றைக்கி நைட் வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி பகலில் கூட சில பேர்த்துக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எந்நேரமும் இன்ஹேலர்ஸ் வந்து கையில் வச்சு அது யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அது யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வீசிங் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கவங்க, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஸ்ட்டுக்குள்ளே போனால் கூட, ஒரு பொல்யூஷனுக்குள்ளே போனால் கூட, ஒரு புகைக்குள்ளே போனால் கூட, திடீர்னு சமையலில் வந்து ஏதாவது மிளகா வத்தல் இந்த மாதிரி ஏதாவது தாளிக்கிற சமயம் கூட, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பெயிண்ட்டு ஸ்மெல்லு, பர்ஃப்யூம் ஸ்மெல்லு இந்த மாதிரி ஏதாவது பட்டுட்டால் கூட, சில பேர்த்துக்கு பெட்ரோல் ஸ்மெல், டீசல் ஸ்மெல் இது மாதிரி பட்டுட்டால் கூட, சில பேர்த்துக்கு டஸ்ட்டு அப்படியே உள்ளே இன்ஹேல் பண்ணிடுறதுனாலையும், சில பேர்த்துக்கு வந்து காத்தோட்டமே இல்லாத ரூம்குள்ளே வந்து டக்குன்னு போகிறதுனாலையும், குளிர் பொருள்கள், குளிர் பானங்கள் இதெல்லாத்தையும் நம்ம அதிக அளவில் சில பேர் வந்து எடுக்கிறதுனாலையும் உடனே சளி பிடிச்சி வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாகவும் நிறைய பேர்த்துக்கு ஆஸ்மா வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது ஏற்கனவே நம்மளுக்கு சுவாச குழாயில் தாபிதம், அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் டக்குன்னு நம்மளுக்கு வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுரும், ஆஸ்மாவும் நம்மளுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றில் மந்தம் சேர்ந்துருக்கும், சரியாக வந்து டைஜஷன் ஆகாது, இந்த மாதிரி உபத்தொந்தரவுகளோடு சேர்ந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம வந்து ஆஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். கேட்குதுமா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என்னோட வணக்கம் சொல்லுங்க. மேம் வணக்கம் மேம். மேம் என்னன்னாங்க மேம், எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாங்க. சரி, அது வந்து எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மனசு பாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுனாங்க மேம், எனக்கு ரொம்ப ஒரு பயம் வந்து என்னால சரியா சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஏப்பமா வருது,
எதுவுமே என்னால பண்ண முடியல, சாப்பிட முடியுமா அப்படின்னு ஒரே ஸ்டொமக் ப்ராப்ளமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன் மேம், ஸ்ட்ரெஸ் இருந்தா இந்த மாதிரி ஸ்டொமக் ப்ராப்ளம் வருமா மேம்? அதை எப்படி பண்ணிக்கணும் மேம்? ஸ்ட்ரெஸ் இருந்தா கண்டிப்பா வந்து அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ் வரத்தான் செய்யும். சரியா, இப்போ நிறைய பேர்த்துக்கு காரம் சாப்பிட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், சாப்பிடாம மட்டும் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏதாவது ஹெவியாக மாத்திரைகள் ஏதாவது எடுத்தாலும் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், இல்லை ரொம்ப அப்படி பட்டினி கிடந்தாலும் நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், இந்த மாதிரி எப்படினாலும் நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். சில பேர்த்துக்கு ஆசிட் செக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போது ஏதாவது ஒரு உணவுப் பொருள்களை வந்து நம்ம பார்க்குறோம், ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்போம், சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கும். திரும்ப நம்ம ஏதாவது ஒரு உணவுப் பொருளை நம்ம பார்க்குறோம், ஆனால் அந்த பார்க்குறதுலே பார்த்தீங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஆசிட் செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி திடீர்னு நம்ம வந்து நம்மளுக்கு அந்த டைம் நம்மளுக்கு பசியாக இருந்திருக்காது, ஆனால் ஏதோ ஒரு உணவை உணவை வந்து நம்ம பார்க்குறோம், கண்ணில் பார்க்குறதுனாலயே நல்லா பிடிச்ச ஒரு உணவாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம கண்ணில் பார்க்கும் போதே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக. அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் செக்ரேஷன்ஸை நம்மளுக்கு வந்து நல்லா அதிகப்படுத்தி விடும், ரிலீஸ் பண்ணிவிடும், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். சரிங்களா, அதனால் ஸ்ட்ரெஸ்னால கண்டிப்பாக கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ மைண்ட் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க. எப்போதுமே வந்து ஒரு உலகத்தில் ஜீவராசிகள் தோன்றுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறப்புன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. அது வந்து எல்லாத்துக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு விதி தான். யாருமே வந்து மரணத்தை வந்து வென்றவர்கள் வந்து கிடையாது. சரிங்களா, ஸோ அது வந்து ஒரு நார்மலான ஒரு படைப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு இறப்பு வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களுடைய நல்ல மெமரிஸ் வந்து நீங்கள் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் நீங்கள் மனசில் மாற்றுனீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆகாது. இப்போது மருந்து மாத்திரைகள் அதே மாதிரி சீரகத்தண்ணி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிங்க வச்சிங்க அப்படின்னா அது நார்மல் ஆகிடும். திரும்ப திரும்ப அதுவே நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பியும் நம்மளுக்கு அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு உருவாக செய்யும் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ பண்ணுங்கள். அவங்க நிறைய உங்களுக்கு உபதேசங்கள் கொடுத்துருப்பாங்க, நிறைய நல்ல மெமரிஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஸ்வீட் மெமரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது மறந்துடும், ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். சரியா, ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அல்சருக்கு வந்து எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் வந்து க்யூர் ஆயிரும், பர்மனெண்ட்டாகவும் உங்களுக்கு க்யூர் ஆயிரும். அதே மாதிரி திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்கையும் உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் உங்களுக்கு திரும்ப அந்தளவுக்கு வராது. அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் ட்ரீட் பண்ணுறது எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இங்கே எல்லாத்துலேயும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 32. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 32 வயசா இருக்கு மேடம். எங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா ஃபாரின்ல இருந்தாங்க மேடம், சவுண்டகோரை. நான் 3 வருஷமா இருந்தாங்க மேடம், இப்பதான் வந்து ஒரு 9 மாசம் ஆகுது. பஸ்ட் ஒரு குழந்தை இருக்கு மேடம். இப்ப அடுத்த வரை ட்ரை பண்ணோம், அது வந்து கன்சீவ் ஆன அப்புறம் இடையில அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி, இப்ப அதுக்கப்புறம் இருக்கவே இல்லை. அபார்ஷன் ஆயிட்டு எவ்வளவு மாசம் ஆச்சு? இப்போ ஒரு 4 மாசம் ஆகுது மேடம். 4 மந்த்ஸ் ஆகுது. சரி, ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்குல்ல? அதிகமா இருக்கீங்களா?
வெயிட் வந்து 45 இருக்கு மேடம். வெயிட் நார்மலா தான் இருக்கு. ஆமா மேடம். சரி ஓகே. வேற எதுவும் ப்ராப்ளம் கிடையாதுல? ஆ தைராய்டு இருக்கு மேடம். அதுக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டு இருக்க. அதுவும் எங்க டாக்டர்ட்ட காமிச்சா நார்மலா தான் இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, தைராய்டு டிஸ்பங்க்ஷன்ஸ் இருந்தாலும் மிஸ்கேரேஜ் ஆகும், அபார்ஷன் ஆகும். சரியா? எப்போ தைராய்டு வந்து உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்துச்சா? ஆமா மேடம், இப்பதான் இடையில. தைராய்டு இருக்கனாலதான் மிஸ்கேரேஜ் ஆயிட்டு இருக்கு. தைராய்டு நார்மல் ஆயிடுச்சுன்னா சரியா வந்துடும். மாத்திரை போட்டு நார்மல் ரிப்போர்ட் இருக்குது, நார்மல் கிடையாது. கிளாண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும். சரியா? தைராய்டுல இருந்து நம்மளுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆகும். அதே மாதிரி பாராதைராய்டு கிளாண்ட்ல இருந்தும் நம்மளுக்கு கால்சிடோனின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் நம்மளுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? பாராதார்மோன்லாம் நம்மளுக்கு செக்ரீட் ஆகும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் கன்சீவ் ஆகுறதுக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நார்மலா இருந்தா மட்டும்தான் ஈஸியா நம்மளுக்கு கன்சீவ் ஆகும். இல்லாட்டி தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மிஸ்கேரேஜ் வந்து நிறைய நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். சரியா? சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. புஜங்காசனம், புயங்காசனம் சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் வந்து இருக்கு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மாத்திரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடலாம். டிஎஸ்ஹெச் லெவல் நல்லா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நல்லா வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் வந்து ஆயில் பாத் வந்து நல்லா எடுங்க. ஆயில் பாத் எடுக்கிறப்போ நல்லா நம்மளுக்கு வந்து அந்த மூளையினுடைய சூடு நல்லா குறைய ஆரம்பிக்கும். மூளைக்கு நடுவில் தான் நம்மளுக்கு அந்த பிட்விட்டரி கிளாண்ட் வந்து நம்மளுக்கு சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. அங்கே தான் நம்மளுக்கு அது வந்து அது வந்து இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து அந்த பிட்விட்டரி கிளாண்ட் செக்ரீஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹீட் நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னாவே அது நார்மலாக நம்மளுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். டிஎஸ்ஹெச் ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா தைராய்டு கிளாண்டு வந்து கரெக்டாக நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தைராய்டு கிளாண்டு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து செயல்பட வச்சு தைராக்சின் அந்த மாதிரி தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான அளவில் நம்மளுக்கு சுரந்து வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அபார்ஷன், மிஸ்கேரேஜ் இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு நடக்காது. சரிங்களா? ஸோ தைராய்டு ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சீதாப்பழ இலை, கொய்யா இலை, அருகன்புல் தேவையான அளவு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக இடித்து போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா தட்டி உள்ளே போட்டு கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சி ஒரு 50 ml நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி அதை வடித்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தைராய்டு நல்லா நார்மலாக ஆரம்பிச்சிடும். தேங்காய் பாலில் வந்து நல்ல லாரிக் ஆசிட்ஸ்லாம் இருக்குது, அதுவும் நம்மளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா தைராய்டு கிளான்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். காலிஃப்ளவர், கேபேஜ் இந்த மாதிரி அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காய்கறிகள் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம தடுத்துக்கலாம். தைராய்டு நார்மலாக இருக்கிறதுக்கு கடல் சார்ந்த பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலும் தைராய்டு அயோடின் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு ஏற்படாமலும் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம சைனஸ் ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சைனஸ் ஆஸ்மா இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியது, இப்போ நீங்கள் இந்த பேஷண்ட் கூட சொன்னீங்க நிச்சயம் தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவங்கெல்லாம் ஒரு பெரிய தயக்கம் இருக்கும், தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிச்சா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ இருக்க நிறைய ஜென்ரேஷன் பீப்புள் வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதே அவாய்ட் பண்ணுறாங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுங்கள். ஆனால் பயந்துட்டு தான் இருக்காங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னா. ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா சளி வந்து நம்மளுக்கு வெளியேறி நம்மளுக்கு சரியாயிரும். ஒரு 2-3 times நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 4வது முறை பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு சளியே இருக்காது, க்யூர் ஆகிடும். அந்தளவுக்கு ஆயில் பாத் வந்து நல்ல எஃபிஷியன்சியாக நம்மளுக்கு இருக்கும். பயம் இருக்குது சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது பயம் இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், இந்த மாதிரி பெருங்காயம் கொஞ்சோண்டு, 2 வெள்ளைப்பூண்டு, இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக நம்ம அது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஆயில் எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு காரம் வந்து நல்லா நம்மளுக்கு தன்மை காரத்தன்மை தைலத்தில் வந்து காரத்தன்மை நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மிதமான ஒரு ஹீட் வந்து அந்த தைலத்தில் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப கூலண்ட்டாக இருக்காது. இதை வச்சு நம்ம ஆயில் பாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சைனசைட்டிஸ் பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா இதை வச்சு நம்ம ஆயில் பாத் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எண்ணெய் குளியல் பண்ணால் எதுவுமே பண்ணாது, பயந்து பயந்து தான் எடுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. எண்ணெய் குளியல் பண்ணுற அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சீவக்காய் இல்லாட்டி ஷாம்பு எதையோ ஒன்று வச்சு நல்லா ஹேர் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தலை வந்து நல்லா துவட்டிடணும். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா துவட்டி எடுத்துடணும், நல்லா ட்ரை பண்ணிடணும். அட்லீஸ்ட் வெயிலனாலும் நல்லா காய வச்சு நல்லா உலர்த்தி எடுத்துடணும். அது நீர் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்குறதுனால தான் சளி வந்து திரும்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும், தலைபாரம் தலைவலியெல்லாம் இருக்கும். நல்லா துவட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு பகலில் வந்து தூங்கக்கூடாது, குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் மட்டும் அன்னைக்கு சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கோங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் எடுக்கிறதுனால சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அக்ரவேட் ஆகாது, க்யூர் ஆகும். ஓகே டாக்டர், வந்து 1 hour full ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ.
நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்ட தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிகாட்டர்லிங் வைஃப் யூ ஆல்.